வருத்தியூர் ராஜு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கார்ல தூக்கி போட்டுட்டு போனதையும் நீ பாத்துருக்க? சத்தியமா நான் பார்க்கவே இல்ல சார். பாத்துருக்க? பாத்தேன். அவனோட கட்சி மேலிடத்துக்கும் சிஎம்முக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் டிஜிபிக்கும் இந்த கட்டுக்கதையை உண்மை மாதிரி மொட்டை கடிதாசி போடணும். லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு ஒரே போடு போடணும். நோனோ, மொட்டை கடிதாசி வேண்டாம். செக்ஷன் 303, செக்ஷன் 407, செக்ஷன் 121 போட்டாதான் எல்லாம் சரியா வரும். எனக்கு இந்த யானையை பத்தி பேசும்போது கூட நீங்க இதே நம்பர் தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? இதே நம்பர் தான். இதே நம்பரா? அது 121 ஃபாரஸ்ட் ஆக்ட், இது 121 டொமஸ்டிக் ஆக்ட். அப்படியா? 64 சுப்ரீம் கோர்ட் உனக்கு தெரியுமா? 21 லா தெரியுமா? இல்ல. ஹைட் ஆக்ட, 123 அக்ரிமெண்ட், நியூக்ளியர் ஆக்ட், பிபி அவைலபிள், பிபி. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். உனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டா ஏன் குழப்பமா இருக்கு? ஆமா, இப்ப சொன்னதெல்லாம் ஒரே செக்ஷன், ஒரே ஆக்ட், எல்லாம் ஒரே ஃபேமிலி. இவ்வளவு கேஸ்ல பாதாரணதா சொல்றீங்க, ஆனா ஒரே கேஸ் கூட கேட்கல நீங்க. குட் க்வெஸ்டின். எனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? மத்தவங்களுக்கு விவரம் பத்தலையே. அதனாலதான் நான் என்னதான் விவரமா வாதாடினாலும் ஜட்ஜிங்க விஷயம் இல்லைன்னு கேச தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இல்லைன்னா நான்லாம் தோக்க மாட்டேன். மொட்டை கடிதாசி ஒர்க் அவுட் ஆகாது. வேறு அட்ரஸோட ப்ராப்பரா அனுப்பிடு. உங்க அட்ரஸ்ல அனுப்பிடுவோமா? வேண்டாம், பரமக்குடி முருகன் பேர்ல. ஆமாமா, ஐயோ, அது ஏன் பேர்ல? என்ன ஐயோ? ஆமா, ஓம் பேர்லதான். போய் மூணு நாலு வெள்ள பேப்பர் எடுத்துட்டு வா. வேணாம். எதுக்குப்பா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி போய் கேஸ் உண்டாக்குறீங்க? இதெல்லாம் தப்பு இல்ல. தப்பா? நாலு பேருக்கு நல்லது நடந்தா எதுவுமே தப்பு இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நீ மறந்திருப்ப. அப்போ நான் இன்டென்சிவ் கேர்ல 1 மாசமா மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்கேன். அடிச்ச அடியிலயும் உதச்ச உதையிலயும் மூட்டெல்லாம் கழண்டு போச்சு. நினைச்சா உடம்பெல்லாம் இப்பவும் வலிக்குது. நான் என்ன தப்பு பண்ணனு இல்லாத பொய் கேஸ் எல்லாம் போட்டு என்ன லாக்கப்ல வச்சு அடிச்சு பிரிச்சு மேஞ்சானுங்க. எல்லாம் உனக்கு தெரியும்ல, யாருக்காக செஞ்சாங்க? மருத்துவர் ராஜுக்காக தான். அன்னைக்கு இங்க எஸ்ஐயா இருந்த அவனோட ஃப்ரெண்ட் ஸ்டீபன். இன்னைக்கு இருக்கிற எஸ்ஐ ராஜு கூட என் ஃப்ரெண்ட் கிடையாது. நான் எந்த பிரஷரும் கொடுக்கல. அப்படி இருந்தும் என்ன பழி வாங்குறதுக்காக அவன் செஞ்ச வேலை இது. நான் விட மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன். செத்து சாம்பலான உன் அம்மா வந்து விட்டு கொடுக்க சொன்னாலும் நான் விட மாட்டேன். நில்லு. நான் இப்ப சொன்ன விஷயம் எல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா அப்படியே மறந்துடு. அப்பாவை மாட்டி விடணும்னு நினைக்காத. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். டியூட்டியை செய்ய விடாம தடுத்த ஏத்தி வண்டியில.
மந்திரியோட பினாமி காம கொடுற ராஜு ஒழிக. இத்தனை நாளா எனக்கு எதிராக நம்ம கிராமத்துல தான் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப எஸ்பி ஆபீஸ்க்கு வந்து கோஷம் போடுறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்! ஆமா, நீங்க எல்லாம் யாரியா? அந்த ஆளோட கைக்குடி தானே? ஒரு நாள் கத்தி கூப்பாடு போட்டா அப்படி என்னதாயா கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். பொண்ணோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும், புரிஞ்சுதா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்காகவும் கோஷம் போட வந்த கூட்டம் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மானத்துக்கும் மரியாதைக்கும் கட்டுப்பட்டவங்க. உன்ன மாதிரி புது பணக்காரங்களோட அட்டகாசத்தையும் அராஜகத்தையும் போலீசாலையும் சட்டத்தாலையும் தட்டி கேட்க முடியாதப்போ நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களை அடக்குவோம். பாக்குறியா? இவங்களுக்கு ஆதரவா நான் இருக்கேன். கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன விஷயம்? யார் யார் வந்திருக்காங்க? தெரியும். என்ன பண்றீங்க இங்க? ஏமா, உன்னோட முக்கியமான ஃப்ரெண்டு தானே அந்த செத்து போன பொண்ணு. அப்ப கொலை பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? அதுக்கு தேவையான ஏற்பாட்டை தான் நாங்க இப்போ பண்ணிருக்கோம், ஓகேவா? அதனால நீங்க வெயில்ல கிடந்து வேகாம சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேருங்க, போங்க. சின்ன பொண்ணுங்க, வெயில்ல வாடி போயிடுவீங்க, வீட்டுக்கு போங்க. வாடி போலாம். எஸ்பி இல்லையா? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நடக்கிறது எல்லாம் உங்க ஏற்பாடு தானே? ஒரு நிமிஷம் பாக்கணும். இப்ப வேணா, உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ராஜன் சார் இருக்காரா? ஆ, எல்லா சாரும் இருக்காங்க. உள்ளதான் போய் பாக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. ஆனா மீட்டிங்ல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது முடியவே முடியாது. நேத்து கமிஷனர் ஆபீஸுக்கு முன்னாடி கத்தி கலட்ட பண்ணதுக்காக மட்டும் இல்ல, இது வெறும் முட்டைக்கடுதாசு மட்டும் இல்ல, பேர் அட்ரஸ் எல்லாம் தெளிவா எழுதி அனுப்பியிருக்காங்க. சார், இது இந்த முருகன் எழுதின லெட்டர் சார். இவன் அந்த கங்காதனோட கையாள், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அதான் படிங்கன்னு சொல்றேன் சார். யார் எழுதிந்தா என்ன விஷயம் என்னன்னு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. வேணும்னா தேதியை பாருங்க. பருத்தியூர் ராஜா அந்த பொண்ணை கார்ல கடத்தும் போது பார்த்த சாட்சி எழுதின லெட்டர் தான் இது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை யாருமே இது வரைக்கும் பார்க்கல. இந்த எவிடன்ஸ் வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். போஸ்ட்மார்ட்டமும் ஃபைனல் ரிப்போர்ட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆக்சன் எடுக்கலாம் சார். ஆக்சன் எடுக்க இது போதும்னு சொல்றல. அப்ப அரெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க பயப்படாம விசாரணை பண்ணுங்க, மத்தத்தை நான் பாத்துக்கிறேன் சார். அவருக்கு இருக்கிற அரசியல் பலத்தை பார்த்து பயப்படுறீங்க? அப்ப உடனே அரெஸ்ட் பண்ணுங்க.
திருப்தியா உங்களுக்கு? என் மகன் கையில இப்படி விளங்க மாட்டி கூட்டு போக வச்சுட்டீங்களே. என் பொண்ணையே உங்க பொண்ணையும் நான் வித்தியாசம் பார்த்தது இல்லையே. ஆனா நீங்க என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பி பழி வாங்கிட்டீங்களே. பாரதிய காணோன்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேனே தவிர ராஜன் மேல சந்தேகம்னு நாங்க சொல்லவே இல்லை. எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு தானே. என்னடி ராஜு அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பேன், எங்க அண்ணன் மேல உங்க அண்ணாவுக்கு சந்தேகம் இருக்கான்னு. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாதுடி. நேத்திக்கு கூட அந்த தர்ணா பண்ணவங்களை பத்தி நாங்க சீரியஸா எடுத்துக்கலன்னு அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. பின்ன ஏன் எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணாரு? எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க அண்ணா எவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு? அனாவசியமா பேசாத, எங்க அண்ணா அந்த மாதிரி ஆள் கிடையாது. பின்ன எதுக்காக எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணாரு? வெளியே விட சொல்லு, இப்பவே ரிலீஸ் பண்ணியாங்க. கங்காதர இல்ல, அவங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். என் மனசுக்கு எது சரியின் படுதோ அதை மட்டும் தான் எப்பவும் செய்வேன். உன் அண்ணன் அவ்வளவு யோகி அண்ணா, எதுக்கு அந்த நேரத்துல அந்த பொம்பளை வீட்டுக்கு போனா? அவங்க யார் என்னன்னு அந்த ஆளுக்கு தெரியாது.